வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைய தினம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய வார்த்தை இரண்டு, அதாவது அன்னம் அப்படிங்கிறது, இன்னொன்று சிங்கம். இந்த அன்னத்துக்கு ஆங்கிலத்தில் ஸ்வான் என்று சொல்வார்கள். லயன், சிங்கம் எல்லோருக்கும் தெரியும். இப்போ இந்த அன்னத்திற்கு ஆண் அன்னம், பெண் அன்னம், அதனுடைய குட்டி குஞ்சு, இதற்கு எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்வது என்றால், கேப் என்று சொன்னால் ஆண் பறவை, ஆண் அன்னம் கேப். பெண்ணுக்கு பெண் தான், பிஎன் பெண், ஈஸியாக நினைவில் கொள்ளலாம். சிக்னெட், சிக்னிட் அப்படின்னா குட்டி குஞ்சு, அன்ன குஞ்சு பேரு சிக்னிட். மீண்டும் சொல்கிறேன், ஸ்வான், கேப், பென், சிக்னிட். அதுபோல லயனுக்கு லயன், லயன் சொன்னாலே மேல் தான், இல்லைன்னா த ப்ரைட் மேல் என்றும் சொல்லுவார்கள். லயனஸ், பெண் சிங்கம், கப், சிங்கக்குட்டி. இதுதான் இந்த ஆறு வார்த்தைகள் நாம் இன்று தெரிந்து கொண்டது. நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய் பாய்.